வெல்கம் டு மிகில்வேல் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் த்ரீ எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர்த்து சாப்டர் ஜாமெண்ட்ரி இது ஃபுல்லாக ஜாமெண்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைண்ட் த நியூ பொசிஷன் ஆஃப் ஈச் பாயிண்ட் யூஸிங் த ட்ரான்ஸ்லேஷன் கிவன் அதாவது இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டை இவங்க கொடுத்துருக்க ரூல் படி நம்ம என்ன செய்ய போகிறோம் ரிம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆரோவுக்கு என்ன மார்க் அப்படின்னா ரைட் சைட் மூவ் பண்ணுன்னு அர்த்தம் இதுக்கு டவுன் ஸோ வந்து ஏங்குற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட் ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் கீழே மூவ் பண்ண போகிறோம் ஸோ டூ பாயிண்ட் ரைட் சைடு மூவ் பண்ணணும் அப்படின்னு ரைட் சைட்னா இந்த பக்கம்தான் ஸோ ஒன் டூ மூவ் பண்ணியாச்சா ஃபோர் பாயிண்ட் கீழே மூவ் பண்ணணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ எங்கே வரும் ஏங்கிற பாயிண்ட் இங்கே இதுதான் ஏ ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் சிக்ஸ் பாயிண்ட் மேலே மூவ் பண்ண போகிறோம் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ கேங்கிற பாயிண்ட் எங்கே வரும் இங்கே வரும் நெக்ஸ்ட்டு த்ரீ பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ண போகிறோம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் பாயிண்ட் கீழே மூவ் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது டி இப்போ ஃபோர் பாயிண்ட் ரைட் சைட் மூவ் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பாயிண்ட் மேல மூவ் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஸோ இது எஸ் நம்ம ரெண்டாவது போட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏ டேஷ் கே டேஷ் டி டேஷ் எஸ் டேஷ் இப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட் ஏவும் நம்ம ரெண்டாவது நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டை ஏ டேஷ் அப்படி வச்சுக்கலாம் கொஷின் நம்பர் டூ பாருங்க How இஸ் the pre-image translated to the image? அதாவது இங்கே வந்து point குடுத்திருந்தாங்க கொடுத்துருந்தாங்க நம்ம அந்த point படி நம்ம என்ன செஞ்சோம் ரிமூவ் பண்ணி மார்க் பண்ணோம் இங்கே பொசிஷன் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏங்குற பாயிண்ட் எப்படி ஏடாஷாக மாறுதுன்னு எழுத போகிறோம் ஏ பாருங்கள் அப்போது ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கு ரைட் சைட் மூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட்ஸ் மேலே மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பிங்கிற பாயிண்ட் படி பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ த்ரீங்கிற பாயிண்ட்ஸ் மேலே மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட்ஸ் கீழே மூவ் பண்ணியிருக்காங்க சாரி ஃபோர் பாயிண்ட்ஸ் கீழே மூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டீங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது அப்போ ஒன் டூ டூ பாயிண்ட்ஸ் கீழே மூவ் பண்ணியிருக்காங்க ஒன் டூ டூ பாயிண்ட்ஸ் ரைட் சைட் மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருந்த பிக்சர் படி நம்ம என்ன செஞ்சுட்டோம் மூவ் பண்ணால் பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம் கொஷின் நம்பர் த்ரீ ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் வித் கிவன் ட்ரான்ஸ்லேஷன் கொஷின் நம்பர் ஒன்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம வந்து இந்த ஆர்டர் படி ரிமூவ் மூவ் பண்ணோம் இங்கே த்ரீ பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க அதை மூவ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் ஃபோர் பாயிண்ட் மே மேலே மூவ் பண்ண போகிறோம் அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக மூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஏங்குற பாயிண்ட்டை பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட் எங்கே வரும் இங்கே வரும் இது ஏ டேஷ் நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இங்கே பி டேஷ் நெக்ஸ்ட் சீங்கிற பாயிண்ட்டு அதே ஃபோர் பாயிண்ட் தான் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இங்கே வரும் இது சி டேஷ் இப்போ நம்ம மார்க் பண்ணால் இந்த மூணு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாமா இது தான் நியூ பொசிஷன் இந்த பாயிண்ட்டு பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம் த்ரீ பாயிண்ட் கீழே மூவ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் எல் எடுத்திருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ அப்போது இங்கே தான் எல் டேஷ் வரும் நெக்ஸ்ட்டு கேங்கிற பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ அப்போ இங்கே தான் கே டேஷ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஸோ இங்கே தான் எம் டேஷ் இப்போ நம்ம இந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம் தேர்ட் ஒன் பாருங்கள் 5 பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ண போகிறோம் அங்கே இருந்து 4 பாயிண்ட்ஸ் கீழே மூவ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நான் டீங்கிற லெட்டர் எடுத்திருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இங்கே டி டேஷ் நெக்ஸ்ட்டு யூங்கிற பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இங்கே யூ டேஷ் ஓபிங்கிற பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே வி டேஷ் இப்போது அந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாமா அதே மாதிரி தான் ஃபஸ்ட் மாதிரி தான் அங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தா இங்கே மூணு பாயிண்ட் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நான் எஸ்ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஃபோர் பாயிண்ட் ரைட் சைட் மூவ் பண்ணிவிட்டு த்ரீ பாயிண்ட் மேலே மூவ் பண்ணணும் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ இங்கே எஸ் டேஷ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ

அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வரைய போகிறோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வரைய போகிறோம் ஸோ இந்த ஷேப் நம்ம என்ன போகிறோம் அப்படியே வரைய போகிறோம் அவங்க எத்தனை பாக்ஸ் டிஸ்டன்ஸ் விட்டுருக்காங்களோ அதை மாதிரி பார்த்து அப்படியே வரைய போகிறோம் ஸோ மிரரில் பார்க்கும்போது இந்த ஏபி தான் இங்கே தெரியும் அப்போ இது ஏ டேஷ் இது பி டேஷ் இது எஃப் டேஷ் சி டேஷ் டேஷ் டி டேஷ் நெக்ஸ்ட்டு இது இதுவும் அதே மாதிரி எத்தனை பாக்ஸ் விட்டுருக்காங்களோ அதே மாதிரி வரைய போகிறோம் ஸோ டி தான் இங்கே இருக்குது அப்போ இங்கே T டேஷ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இது W டேஷ் யூ டேஷ் இந்த பி டேஷ் மேலே உங்கள் வீட்டில் மிரர் இருந்துச்சுன்னா அந்த மிரரில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே இதே மாதிரி வரும் ஸோ ஒரு லைன் விட்டுட்டு நம்ம என்ன செய்யப்பட்றோம் இங்கே ட்ராப் பண்ண போகிறோம் இங்கே M இருக்கு, ஸோ so, first இங்கே எம் தெரியும் ஜே டேஷ் கே டேஷ் எல் டேஷ் ஃபோர்த் ஒன் பாருங்கள் இங்கே எல் இருக்கு அப்போ இது எல் டேஷ் இது என் டேஷ் இது எம் டேஷ் ஸோ இந்த ஷேப் நம்ம அப்படியே கீழே வரைய போகிறோம் இது யூ சாரி இங்கே கியூ இருக்கு அப்போ இங்கே கியூ டேஷ் தான் வரும் கியூ டேஷ் ஆர் டேஷ் பி டேஷ் எஸ் டேஷ் யூ டேஷ் dash Next நெக்ஸ்ட் இந்த ஷேப் இங்க இது E இது இது டி dash பி dash நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதால தான் போட்டேன் ஆனால் எக்ஸாம்பிளில் நீங்கள் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் இதே மாதிரி போடணும் ஃபிஃப்த் கொஷின் ரிஃப்ளெக்ட் த ஷேப் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் வித் கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபோர்த் கொஷினில் கிராஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம அதில் ட்ரா பண்ணோம் இங்கே கிராஃப் இல்லாமல் வெறுமனே பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு சொல்லி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இதுவும் அதே மாதிரி தான் மிரரில் வச்சு பார்த்து இந்த ஷேப்பை பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இதுக்கும் நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும் ஸோ மிரரில் வச்சு பார்க்கும்போது இந்த ஷேப் அப்படி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த ஷேப் வந்து ஸோ இது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு ஷேப்பை மிரரில் வச்சு பார்த்தா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும் கொஷின் நம்பர் சிக்ஸ் ரொட்டேட் த ப்ரீ இமேஜ் இன் ஈச் கேஸ் அஸ் டேரக்டட் அபவுட் த க்ரீன் பாயிண்ட் அதாவது இந்த க்ரீன் பாயிண்டை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் என்ன செய்ய போகிறோம் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஏங்கிற பாயிண்ட் இருக்குது இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நைன்டி டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது நைன்டி டிகிரி இங்கே வரும் ஒன் எயிட்டி டிகிரி நேராக ஆப்போசிட்டில் வரும் டூ ஃபார்ட்டி டிகிரி இங்கே வரும் நெக்ஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இங்கே வரும் ஸோ நைன்டி டிகிரி கிளாக் வைஸ் ரிட்ரேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா நேராக இங்கேருந்து இப்படி வரும் ஸோ இது ஏ டேஷ் இந்த பாயிண்ட்டை க்ரீன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த பீங்கிற பாயிண்ட்டை ஒன் எயிட்டி டிகிரி நகட்டும் போது இந்த பாயிண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே வரும் ஸோ இங்கே ஒன் டூ அதே மாதிரி டூ லைன் விட்டுட்டால் இங்கே வரும்

இந்த ட்ரையாங்கில் நைன்டி டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் ரொட்டேட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னா ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஸோ நமக்கு இந்த டேரெக்ஷனில் கிடைக்கும் இது சி டேஷ் இது ஏ டேஷ் இது பி டேஷ் ஸோ இந்த டயக்ராம் இது நம்ம அதே மாதிரி நைன்டி டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது ஒரே ஒரு ரொட்டேஷன் ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் ஸோ இந்த பிக்சரை நம்ம ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இது வரும் இங்கே A டேஷ் இங்கே பி டேஷ் இங்கே சி டேஷ் இங்கே டி டேஷ் செவன்த் கொஷின் ஐடென்டிஃபை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது இதோட என்ன transformation சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் இது மிரரில் வச்சு பார்த்தா இந்த ஷேப் இப்படி ஆப்போசிட்ல இப்படி தெரியும் ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கா பார்த்தோடனே சொல்லிடலாம் இது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இந்த ஷேப் அப்படியே மாற்றி தெரியுது ஓகேவா ஸோ ரிஃப்ளெக்ஷன் இது பாருங்கள் இந்த ஷேப் எப்படி இருக்குது இப்படி ஒரு நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் ரொட்டேஷன் இந்த ஷேப் பாருங்கள் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை ஆனால் ப்ளேஸ் தான் மாறி இருக்குது ஸோ இது டிரான்ஸ்லேஷன் இந்த ஷேப்பை அப்படியே வரைஞ்சால் அது டிரான்ஸ்லேஷன் கொஷின் நம்பர் டென் எ பூல் ஆஃப் ஃபிஷ் ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம் பாயிண்ட் எஃப் டு பாயிண்ட் டி ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரைப் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தி பூல் ஆஃப் ஃபிஷ் அதாவது அந்த பூல் ஆஃப் ஃபிஷ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ரைட் சைட் மூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் டூ டூ பாயிண்ட் வந்து கீழே மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்கிரைப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு கேன் த ஃபிஷ்ஷிங் போட் மேக் த சேம் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸ் எக்ஸ்ப்ளைன் இந்த ஷிப்பிங் போட் வந்து பக்கத்தில் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுமான்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நோ ஏன்னா இது வந்து தர அதாவது ஐலேண்ட் ஓகேவா ஸோ அங்கே என்ன செய்யவிட அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க ஐலாண்ட் லைனா சேம்மில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் இயர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் அ பிஸிங் ஃபிஷிங் போட் குட் மேக் டு கெட் அ பாயிண்ட் டி அப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டிங்கிற பாயிண்ட் நம்ம கொண்டு வரணும் அப்போ இங்கே தான் பிங்கிற பாயிண்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் சாரி ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும் மேலே மூவ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ மூவ் பண்ணியாச்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ரைட் சைட் மூவ் பண்ணணும் அப்படி மூவ் பண்ணால் என்ன செய்யலாம் இங்கே டிங்கிற நம்ம வரலாம் கொஷின் நம்பர் லெவன் நேம் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தட் வில் மே ஃபுட் பிரிண்ட் ஏ அன்ட்டு இண்டிகேட்டட் ஃபுட் பிரிண்ட் அதாவது ஏவோட அவங்க கொடுத்துருக்க கம்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபுட்பிரிண்ட் பி இந்த ஏவையும் இந்த பியும் கம்பேர் பண்ண போகிறோம் பாருங்க ஏ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பி இருக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை ஸோ இது டிரான்ஸ்லேஷன் சொல்லிடலாமா அப்போது ஏக்கு என்ன சொல்லுவீங்க ட்ரான்ஸ்லேஷன் அதாவது அப்படியே இருந்தால் அது ட்ரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட்டு ஏவையும் இந்த சியையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதாவது இங்கே எப்படி இருக்கோ அதே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இப்படி ஒரு லைன் போட்டால் மிரரில் வச்சு பார்க்கும்போது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா ஸோ இது ரிஃப்ளெக்ஷன் இப்போது ஏங்கிறதையும் டியும் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த டிஏயும் ஸோ இப்போது இதை மறந்துருங்க இங்கே ஒரு லைன் போட்டால் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா இது வந்து வேர்ட்டிக்கலாக லைன் போடும்போது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இது போடும்போது போடும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ இதுவும் என்ன செய்வோம் ரிஃப்ளெக்ஷன் தான் ரிஃப்ளெக்ஷன் இப்போது ஏவையும் இன் கம்பேர் பண்ணி பாருங்கள் நைன்டி டிகிரி இந்த ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஷேப் ஸோ இது என்ன செய்வாங்க ரொட்டேஷன் சொல்லுவாங்க நைன்டி டிகிரி இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா நைன்டி டிகிரிக்கு இப்படிவாக இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி இந்த டைரக்ஷனில் வரும் ஸோ இது ரொட்டேஷன் கொஷின் நம்பர் டுவெல் இன் கிவன் டயாக்ராம் இந்த ப்ளூ ஃபிகர் இஸ் அண்ட் இமேஜ் ஆஃப் தி பிங்க் ஃபிகர் இந்த ப்ளூ ஃபிகரோட இமேஜ் தான் இந்த பிங்க் கலர் ஃபிகர் ஸோ இங்கே எம்என்ஓஎல்னு இருக்குது ஓ எம் டாஷ் என் டஸ் ஓ டாஷ் எல் இருக்குது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சூஸ் அண்ட் ஆங்கிள் ஆர் அர்டெக்ஸ் ஃப்ரம் தி ப்ரீ இமேஜ் அண்ட் இ நேம் ஆஃப் இட்ஸ் இமேஜ் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இமேஜ் ஆஃப் ஆங்கிள் எல்எஸ் இங்கே ஆங்கிள் எல் இருக்கிறதோட ஃப்ரீ இமேஜ் என்னவா இருக்குது ஆங்கிள் எல் டேஷ் அப்போ அதே மாதிரி இமேஜ் ஆஃப் ஆங்கிள் எம்எஸ் ஆங்கிள் எம் டேஷ் இமேஜ் ஆஃப் ஆங்கிள் என்எஸ் ஆங்கிள் என்டேஷ்

ஓ டேஷ் எல் டேஷ் நெக்ஸ்ட் எல் எம் எல் எம் இக்குவல் டு எல் டேஷ் எம் டேஷ் இல்லை எம்எல் எல் ஓ என்ஓ கூட போடலாம் இதுதான் இதோட ஆன்சர் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் இந்த டயக்ராம் அட் த ரைட் இந்த கிரீன் ஃபிகர் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் இமேஜ் ஆஃப் தி பிங்க் ஃபிகர் ரைட் அ கோார்டினேட் ரூல் தட் டிஸ்கிரைப் டிரான்ஸ்லேஷன் அதாவது இது வந்து கிரீன் ஃபிகர் இது வந்து பிங்க் கலர் ஃபிகர் இந்த க்ரீனை இந்த பிங்க் மேலே பொருத்த போகிறோம் மேட்ச் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணால் மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்போ இந்த க்ரீனை ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் ரைட் சைட் மூவ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டு கீழே வைக்கணும் கீழே வைச்சோம் அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா இந்த க்ரீனும் இந்த பிங்க்கும் மேட்ச் ஆயிரும் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் இதோட எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் டூ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்